கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஏப்ரல் 29. யாவரோடும் சமாதானமாக இருக்க கடவும் நாடுங்கள். எபிரேயர் 12:14. புதிய சிருஷ்டிகளாக மாறிய நாம் புதிய சிருஷ்டியாகவே வளர மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமது மாம்சத்தை ஜெயிக்கக்கூடிய சக்தியை அதிகமாக பெருக்க வேண்டும். அதுவே நமக்கு பாதுகாப்பு. நமது சுயநலத்தை எதிர்த்து நாம் போராட வேண்டும். கர்த்தருடைய ஜனங்களில் பலர் இப்படிப்பட்ட போராட்டங்களை சந்திக்க இயல்பாகவே தகுதியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த போராட்ட குணத்தை சரியான நெறியிலே பயன்படுத்தினால் மிக்க நன்மை உண்டாகும். போராட்டம் அவசியம், மிக மிக அவசியம். போராட்டம் இல்லாமல் வெற்றி இல்லை. அதற்காக சகோதரரிடமே போராடக்கூடாது. நாம் தனிப்பட்ட முறையில் சாத்தானை எதிர்த்து போராட முனையக்கூடாது. நாம் சாத்தானுக்கு ஒப்பானவர்கள் அல்ல, ஆனால் அவனை எதிர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதி சீக்கிரத்தில் கத்தத்தாமே அவனை பிடித்து கட்டி 1000 வருட சிறையில் தள்ளிவிடுவார். அவர் அவனை வென்று அவனுடைய கிரியையெல்லாம் அழித்து விடுவார். ஆனால் அதற்கு 1000 ஆண்டுகள் செல்லும். நாம் மாம்சத்தில் இருக்கும்போதே சாத்தானையும் அவன் கிரியைகளையும் வென்றுவிட முடியாது. அது நமது பணியும் அல்ல. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பணி என்னவென்றால் நமது சுய இச்சையை வெல்ல வேண்டும். அப்பொழுதுதான் ஆதாமின் விழுந்த போன சந்ததியின் இந்த சரீரத்தை கட்டுப்படுத்த முடியும். சாத்தான் நம்மை தொடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள முடியும் என்பதே. ஆமென்.